Hi, I'm Ahmed. I'm going to share some mysterious facts about universe and the particles of which this universe is made of. This universe is enormous, you know that. And this Earth is one of the smallest particles in this universe. That means smallest objects in this world. And every object in this universe, from small stone to the biggest sun, everything is made up of three particles: electron, neutron, proton. We call it as a whole atom. In the atom, in the nucleus, we can find proton and neutron. Around this nucleus, electron is revolving. You know these facts. But how small these protons are? You know the letter I, you know the letter I in English alphabet. It is the smallest letter, and in the small letter I you can find a dot at the top of that letter. Within that dot you can fill more than 50,000 crores of protons. And moreover, Bill Bryson explains in some other way that you have to make a million of year, but you have to split that millions of year into small seconds. So how many seconds we need to make a million year? That counts is equal to the number of protons that we can fill within that dot in that at the top of that letter I. அதாவது இந்த உலகம் எவ்வளோ பெருசு உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் வந்து சின்ன சின்ன பொருட்களால் ஆனது. ஒரு சின்ன கல்லானாலும் சரி, மிகப்பெரிய சூரியனானாலும் சரி, எல்லாமே ஆட்டம் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது. அந்த ஆட்டம் அணு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மூன்று பொருட்கள் இருக்குது: எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு பொருள், உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல். இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த உட்கரு அப்படிங்கிறத சுற்றி என்ன செய்யுதுன்னா எலக்ட்ரான் அதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த புரோட்டானுடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐங்கிற ஒரு லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஆல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய ஐங்கிற லெட்டர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளிக்குள்ளே 50,000 கோடிகள் புரோட்டானை நம்ம நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பில் பிரைசன்கிறவர் தான் இதை சொல்கிறாரு. அதை இன்னொரு விதமாக அவர் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாருன்னா, நம்ம ஒரு மில்லியன் வருடங்களை ஏற்படுத்தணும். அந்த 1 மில்லியன் வருடங்களை உருவாக்குறதுக்கு தேவையான வினாடிகள் எத்தனை, அதாவது ஒரு மில்லியன் வருஷத்தில் எத்தனை வினாடிகள் இருக்குமோ அந்த நம்பர், அந்த வினாடிகளினுடைய எண்ணிக்கையும், அந்த சின்ன புள்ளியில் நம்ம நிரப்பக்கூடிய புரோட்டான்களினுடைய எண்ணிக்கையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ சிறிது அந்த புரோட்டான் அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ ஹவு ஸ்மால் சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃபைனட் எசிமல், அதாவது ரொம்ப ரொம்ப மிகச்சிறிய ஒரு பொருள் அது அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்பேங் தியரி அப்படின்னு சொல்லப்படுது. அது பிக்பேங் தியரின்னு, வாட் இஸ் பிக்பேங் தியரி? ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஃப்ரம் ஸ்டோன் டு சன், ஃப்ரம் ஸ்மால் பார்ட்டிகல் டு ஸ்டார், everything was filled within the dot, everything was crushed into a small spot, there is no space other than that spot, the only space that has that was the space within that dot. Within the dot, everything including the star, sun, earth and other galaxies, everything was filled within that dot. There is no other space. We think that in the space the universe is expanding. It is not a fact. Actually, there is no space apart from universe. If the universe is within a dot, small dot, that is the universe. There is no space apart from that dot. That is the fact. அதாவது இப்போ அந்த புள்ளி, சின்ன புள்ளிக்குள்ளே எல்லா பொருட்களையும், சூரியன், நட்சத்திரம், பூமி எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டோம், அடைச்சி வச்சுக்கிட்டோம். எல்லா
பால்வெளி மண்டலம் உட்பட எல்லா கேலக்சியையும் அந்த சராசரத்தையுமே அந்த ஒரு புள்ளியில் அடக்கி வச்சுருக்குறோம், கம்ப்ரஸ் பண்ணி அடக்கி வச்சுருக்குறோம். அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் யூனிவர்ஸ். தட் இஸ் த யூனிவர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூனிவர்ஸ் தெர் இஸ் நோ ஸ்பேஸ். அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸுக்கு அப்புறம் வேறு ஸ்பேஸ் இல்லை. எப்போ அந்த யூனிவர்ஸ் செதறி வெடித்து சிதறிச்சோ அப்போ தான் இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ நம்ம இருக்கிறது யூனிவர்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ். இந்த யூனிவர்ஸுக்கு அப்புறம் எதுவும் ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. தட் இஸ் த ஃபேக்ட். ஹவு அன்பிலீவபிள் இஸ், ஹவு கேன் வி கம்ப்ரஸ் ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் த எனார்மஸ் ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்கை அண்ட் எவ்ரி திங் இன்டு அ ஸ்மால் ஸ்பாட். இட் இஸ் அன்பிலீவபிள், பட் இட் ஹேப்பன் சம் மில்லியன் ஆர் ட்ரில்லியன் ஆர் ட்ரில்லியன் இயர்ஸ் ஆகும். Today, let us finish. These are the facts that I have shared with you. You should read one book called History of Everything by Bill Bryson. I think this is the title, a short history of nearly everything by Bill Bryson. It is a wonderful book. You can read it. And I have read some information, some knowledge I have that I get from that book, just I share with you. Thank you very much. Let's meet on another day.